கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்று இயேசு தரும் விடுதலை மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்திலே வேத வசனங்களை நாம் தியானித்து இந்த நாள் முழுவதும் நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை நீதிமொழிகள் 1:23. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியா இருப்பான். ஹாலேலூயா. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, எனக்கு செவி கொடுக்கிறவன், நாம் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே என்ன நடக்கிறது என்பதை நாம் ஒரு சிறு பகுதி இந்த நாளில் தியானிப்போம். அவன் விக்கனமின்றி வாசம் பண்ணி தீங்கு தடை கொடுமை என்று நாம் சொல்லலாம். அவன் விக்கனமின்றி வாசம் பண்ணி தீங்குக்கு பயப்படாமல் ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியா இருப்பான். எப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, தேவனுடைய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படியும் போது. இன்னொரு பகுதியை நாம் வாசித்தால் அதில் ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஏசாயா தீர்க்கதரிசனம் எழுதின புஸ்தகம் 32:17-18 ஆகிய வசனங்கள், நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமும் ஆம். என் ஜனம் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். ஹாலேலூயா. இந்த பகுதியில் நாம் பார்க்கும்போது நீதியின் கிரியை சமாதானம். ஒரு வீட்டுக்குள்ள சமாதானம் இருக்க வேண்டும் என்றால் அந்த குடும்பத்துக்குள்ளே நீதி செய்ய வேண்டும். நீதி என்றால் என்ன? உண்மையாக இருக்க வேண்டும், நேர்மையாக இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை எப்படி சொல்லியிருக்கிறதோ அதே போல நாம் வாழ வேண்டும். நீதியின் கிரியை சமாதானம். நீதி வந்து செய்ய வேண்டும், நீதியை வெளிப்படுத்த வேண்டும், செயலில் வெளிப்படுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நீதி செய்கிறோமா? சற்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமுமாம். ஹாலேலூயா. நாம் நீதி செய்யும் போது முதலாவது நமக்கு சமாதானம் கிடைக்கிறது, ரெண்டாவது ஆசீர்வாதம் கிடைக்கிறது. அமெரிக்கையும் சுகமுமாம். அமெரிக்கா என்றாலே அமைதி, சுகம். அந்த வசனத்தில் 3 பாயிண்ட் இருக்கு. முதலாவது சமாதானம், ரெண்டாவது அமைதி, மூணாவது சுகம். நாம் நீதியை பின்பற்றும் போது நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானம் கிடைக்கிறது, அமைதி கிடைக்கிறது, சுகம் கிடைக்கிறது. அந்த நீதியின் பலன் என்று நாம் பார்க்கிறோம் அல்லவா, அது ஆசீர்வாதம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நீதியை பின்பற்றுகிறோமானால் இந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு. என் ஜனம் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானம் காணப்பட வேண்டும். இன்று நிறைய குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல் தவிக்கிறார்கள். இந்த பகுதியில் என் ஜனம் என்று நாம் பார்க்கிறோம். யாரெல்லாம் கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜாவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டு அவருக்காக யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே என் ஜனம். என் ஜனம் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே இன்று அமைதியை காணவில்லை. இந்த நாளிலே அமைதியை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? நீதியின் கிரியை, நீதி செய்ய வேண்டும். கிரியையில் வெளிப்படுத்த வேண்டும், செயலில் வெளிப்படுத்த வேண்டும். இந்த ஒரு காரியத்தை நாம் செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையிலே அமைதி கிடைக்கும். ஹாலேலூயா. இந்த நாளிலே இந்த வேதபதியை தியானிக்கும் போது நாம் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே நேர்மையான காரியம் இருக்கிறதா? நேர்மையான காரியம் செயலில் இருக்கிறதா? இந்த ஒரு காரியத்தை மாத்திரம் நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நம்மளிடத்தில் குறை குற்றங்கள் இருந்தால் அவரிடத்தில் அர்ப்பணித்து நாம் மனம் திரும்பும் போது நம்முடைய வாழ்க்கையிலே அவர் அமைதியை தருகிறார். ஹாலேலூயா. என்னோடு இணைந்து ஜெபிப்பீர்களா? நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு கண்களை மூடி ஜெபிப்போமா? இந்த நாளிலே பல சூழ்நிலையிலே பல காரியங்களை யோசித்து இந்த இரவு நேரத்திலே என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று யோசிக்கிற பல குடும்பங்கள் உண்டு.
நம்மை நாம் தாழ்த்தி அவரிடத்தில் அர்ப்பணித்து அவருடைய கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். இரவு நேரத்தில் அவருடைய பாதுகாப்பை நாம் பெற்றுக்கொள்வோம். கண்களை மூடி நாம் ஜபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரம தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. இந்த இரவு நேரத்திலே உம்முடைய பாதபடியிலே எங்க எல்லாருடைய ஆவி ஆத்மா சரீரம் சிந்த நினைவு எல்லாவற்றையும் உம்முடைய பாதபடியிலே சாஷ்டாங்கம் அர்ப்பணிக்கிறோம். அநேக குடும்பத்துக்குள்ளே கொரோனாவினாலே பாதிக்கப்பட்டு சில குடும்பத்தில் மரித்து கொண்டிருக்கிறார்கள், சில குடும்பத்தில் ஆஸ்பத்திரியில் இருக்கிறார்கள், சில குடும்பத்தில் பயந்து போயிருக்கிறார்கள். எத்தனையோ சூழ்நிலையிலிருந்து ஜெபித்து இருக்காங்க. அந்த எல்லா குடும்பத்தையும் உம்முடைய பாதபடியிலே சாஷ்டாங்கம் அர்ப்பணிக்கிறோம். நீர் மாத்திரமே எங்களுக்கு அமைதியை தர முடியும், நீர் மாத்திரமே எங்களுக்கு சமாதானத்தை தர முடியும், நீர் மாத்திரமே எங்களை ஆசீர்வதிக்க முடியும். உம்முடைய பாதபடியிலே எங்களை தாழ்த்திறோம். நீதியின் கிரியை என்று சொன்னீங்களே, எங்களோட வாழ்க்கையில நீதி இல்லப்பா, நாங்கள் குறைகள் குற்றங்கள பார்த்துறோம், எங்களை மன்னிங்க. யாரெல்லாம் இணைந்து ஜபிக்கிறார்களோ அவங்களுடைய பாவத்தை மன்னிங்க, அவங்களுடைய அக்கிரமத்தை மன்னிங்க, அவங்களோட சாபத்தை நீங்கள் சிலுவையில் சுமந்தீங்களே. ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இரவு நேரத்திலே நிறைய குடும்பத்துக்குள்ளே நிம்மதி இல்லாமல் ஜெபித்துங்க. அந்த குடும்பத்துக்குள்ளே என் இயேசு கிறிஸ்து ராஜாவினுடைய சமாதானம் இறங்கி வரட்டும். அந்த வீட்டுக்குள்ளே இயேசு கிறிஸ்து ரத்தத்தினுடைய பாதுகாப்பு உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அந்த குடும்பம் முழுவதும் வேலி அடைக்கப்படட்டும். பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் இரவில் அக்னி ஸ்தம்பமாகவும் எங்களோட தங்கியிருக்கிற ராஜாதி ராஜாவே, உம்முடைய பாதவிடலே ஒவ்வொரு குடும்பங்களும் அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்திலே நிறைய குடும்பத்துக்குள்ளே கலக்கத்தில் இருக்காங்க, அவங்களுடைய கலக்கத்தை மாற்றுங்க, அவங்களுடைய பிரச்சனைகளை மாற்றுங்க, அவங்களுடைய தேவையில்லாத காரியங்கள் யோசித்து இந்த நாள் முழுவதும் குழம்புனாங்களே அந்த காரியத்திலிருந்து விடுதலை கொடுங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் உம்முடைய ஜீவன் இறங்கி வரட்டும். எந்த குடும்பத்துக்குள்ளே ஆஸ்பத்திரியில் இருக்காங்களோ அந்த குடும்பத்துக்குள்ளே என் இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய வல்லம் இறங்கி வர வேண்டும். லபா ஷேகே துரிஷால பாபா கபுதி பெக்கே துனமாலகரது, என் ஜனங்கள் மனம் திரும்புவார்களா என்று நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். துஹமரா ஷேகே து கபுதி பெக்கே துரிபிலா, அநேக ஜனங்கள் தரப்பில் நின்று கொண்டிருக்கிறீர்கள். துஹமரா ஷேகே துரிஷால பாபா கரு துரபலா, தகப்பனே எங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாம் மன்னிங்க ராஜா. நாங்கள் எல்லாரும் உம்முடைய பாதபடியில் வந்து நிற்கிறோம். யாரெல்லாம் இணைந்து ஜபிக்கிறார்களோ எங்கள் எல்லாரையும் தாழ்த்திறோம். இந்த நாளில் எங்களை பத்திரமாக பாதுகாத்தீங்களே, அந்த கிருபைக்கா நன்றி. யாரெல்லாம் டிராவலிங்கில் இருந்தாங்களோ அவங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை நினைவு எல்லாவற்றையும் உம்முடைய பாதபடியில் சாஷ்டாங்கமாக அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய ரத்தத்தினாலே அப்பா நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை பத்திரமாக நீங்கள் பாதுகாக்க வேண்டும். கொரோனா நோயிலேருந்து எங்களை மறுபடியும் பத்திரமாக பாதுகாத்து வெளியில் கொண்டு வாங்க ராஜா. எந்த குடும்பத்திலையும் கொரோனாவில் பாதிக்கக்கூடாது. ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்குள்ளே தாழ்த்திறோம். இந்த நாளுக்குள்ளே எல்லா காரியத்துக்கும் சோதரும் ராஜா. இந்த நாளில் இரவு நேரத்தில் எந்த குடும்பத்தில் எந்த சூழ்நிலேருந்து ஜெபிக்கிறாங்களோ அவங்களோட எல்லா சூழ்நிலையும் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் மாற்றுங்க. வெளி தேசங்கள்லேருந்து ஜெபித்து கொடுக்காங்க, அந்த இடத்துக்குள்ளே உம்முடைய ஜீவன் இறங்கி வரட்டும், உம்முடைய வல்லமை இறங்கி வரட்டும், உம்முடைய மகிமை இறங்கி வரட்டும், உம்முடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும். அந்த இடத்துக்குள்ளே பாதுகாப்பின் அபிஷேகத்தை உம்முடைய பிள்ளைகளை மூடுங்க. அவங்க எந்த காரியத்திலே குறைகள் குற்றங்கள் இருந்தாலும் அந்த பாவத்தை மன்னித்து அந்த இடத்துக்குள்ளே அவங்களுடைய கட்டுகளை அறுத்து நீங்கள் விடுதலை தர வேண்டும். இரவு நேரத்திலே உம்முடைய பாதுகாப்பின் அபிஷேகத்துக்குள்ளே ஒவ்வொரு குடும்பங்களும் அர்ப்பணிக்கிறோம். லிமஹா சேஹோ லஹாரஷாலபாலஹரது, தகப்பனே இந்த இரவு நேரத்திலே என் கற்பத்தின் கனியை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நிறைய குடும்பங்கள் ஜெபித்து கொடுங்க. அந்த குடும்பத்தின் கற்பத்தின் கனியை ஆசீர்வதிங்க. நிறைய குடும்பத்துக்குள்ளே இந்த லாக்டவுன் பீரியடுக்கு அப்புறம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. கடன் பிரச்சனையில் பல ஜனங்கள் போராடி கொண்டிருக்காங்க. அந்த ஜனங்களுக்கு நீங்கள் விடுதலை தர வேண்டும். என் நாமத்தினால் எதை கேட்டாலும் பிதா மகிமைப்பட முடியாத நான் செய்வேன்னு சொன்னீங்க. இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ளே ஒவ்வொரு குடும்பங்களும் அர்ப்பணிக்கிறோம். லாமா காரா ஷேக்கே துனி கபோதுரி ரிபாலஹார தூரபல பிரபு சந்தர பல வலவல ஹுர துனமல ஹரது லிது கபோ ஷேலக்கே துனி ஷலபபா கபுதி பெக்கே துனா, தகப்பனே உம்முடைய பாதபடியில் ஒவ்வொரு குடும்பங்களும் அர்ப்பணிக்கிறோம். விடுதலை தாங்க ராஜா, விடுதலை தாங்கப்பா, விடுதலை தாங்க ராஜா. என் நாமத்தினால் எதை கேட்டாலும் பிதா மகிமைப்பட முடியாத அதை நான் செய்வேன்னு சொன்னீங்க. இந்த நாளில் ஒவ்வொரு குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் விடுதலை உண்டாட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் விடுதலை உண்டாட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் விடுதலை உண்டாட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒவ்வொரு குடும்பத்தில் எந்தெந்த கட்டில் இருக்காங்களோ அந்த எல்லா கட்டிலேருந்து விடுதலை உண்டாட்டும் ராஜா. உங்களுடைய ஜீவனுக்குள்ள ஒவ்வொரு குடும்பங்களும் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்துக்கும் சோதரும், நீங்கள் எங்களோட தங்கியிருக்க வேண்டும். உம்முடைய பிரசனம் எங்களோட தங்கியிருக்க வேண்டும். எந்த குடும்பத்தில் திருமண காரியத்துக்காக ஜெபித்துனாலோ அந்த குடும்பத்தில் வாசலை திறந்து விடுங்க. இந்த லாக்டவுன் பீரியடில் கூட நிறைய குடும்பத்தில்
திருமண காரியத்துக்காக ஜெபித்துருக்காங்க, அவங்களோட வாழ்க்கையில் எல்லா காரியத்தையும் மாற்றி ஆசுறீங்க. நிறைய குடும்பத்தில் இந்த லாக்டவுன் எங்களால் தாங்க முடியாது, எங்களால் அவ்வளோ பிரச்சனை இருக்குது, எங்களோட சரீரம் கூட ஒத்துழைக்க மாட்டேங்குது. எத்தனையோ குடும்பத்தில் ஜெபித்துருக்காங்க, அந்த குடும்பத்தில் எல்லா பிரச்சனையும் மாற்றுங்க, உம்முடைய பதவியில் தாழ்த்திரும். லமஹா சேக்கு ஒரு ஷாலா பாபா கபூ ஷாலா பாலாகிறது தகப்பன, இந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்தையும் சோதரம் ராஜா. எங்கள் எல்லாருடைய குறைகள் குற்றங்களெல்லாம் மன்னிங்க. யாரெல்லாம் வெளியில் பொறுப்பட்டு போயிருந்தாங்களோ அவங்களுக்கு கையின் கிரியில் ஆசீர்வதிங்களே, அந்த கிருபைக்காக நன்றி. இந்த லாக்டவுன் காலத்தில் உம்முடைய பாதவிலே காத்திருக்க எங்களுக்கு கிருபை தாங்க, உம்முடைய பாதவில் எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம், எங்களை விடுதலை கொடுங்க. இந்த நாளுக்குள்ளே எல்லா காரியத்துக்கும் சோதரம். இந்த இரவு நேரத்தில் நீங்கள் எங்களோட இருக்க வேண்டும், எங்களோட நீங்கள் இருக்க வேண்டும். எந்த வீட்டுக்குள்ளே சமாதானம் இல்லாமல் ஜெபிதுனாலோ அந்த வீட்டுக்குள்ளே தேவ சமாதானம் இறங்கி வரட்டும். எந்த வீட்டுக்குள்ளே குழப்பத்தோடு ஜெபிதுனாலோ அந்த வீட்டுள்ள எல்லா குழப்பம் எல்லாம் மாறட்டும். உம்முடைய பாதப்படியில் ஒவ்வொரு குடும்பங்களும் அர்ப்பணிக்கிறோம். அவங்க எல்லாருடைய தேவைகளையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீ சந்திங்க. இந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்துக்கும் சோதரம். ஒவ்வொரு குடும்பத்தோடு நீங்கள் தங்கிருங்க, அவங்கள எல்லா காரியத்தையும் நீங்கள் மாற்றி ஆசுறீங்க. உம்முடைய பாதப்படியிலே எங்களை தாழ்த்திறோம், அர்ப்பணிக்கிறோம். நிறைய குடும்பத்திலே குழப்பத்திலிருந்து ஜெபிக்கிறாங்க, அந்த எல்லா குழப்பத்தையும் நீக்குங்க. இரவு நேரத்தில் எங்கள் வீட்டுக்குள்ளே தேவ சமாதானம் உண்டாயிருக்க வேண்டும். என் இயேசு கிறிஸ்து ராஜா எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டும். எங்கள் வீடு முழுவதும் இயேசு கிறிஸ்து ரத்தினால வேலையடைத்து மூடி மறைத்து பத்திரமாக பார்த்துக்கோங்க. எந்தெந்த குடும்பத்தில் எந்தெந்த சூழ்நிலை ஜெபிக்கிறாங்களோ அவங்களோட எல்லா சூழ்நிலையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் மாற்றுங்க. அந்த வீடு முழுவதும் தேவனோட அக்னினால் மூடப்படட்டும். ஒவ்வொரு வீட்டுக்கும் முன்னும் பெண்ணுமா தேவ தூதர் உலாவி கொண்டு விட்டு ராஜா. இந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்தையும் சோதரம். இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை தாங்க. எந்த குடும்பத்தில் எந்த சூழ்நிலையிலிருந்து ஜெபிக்கிறாங்களோ அவங்களோட எல்லா சூழ்நிலையும் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் மாற்றுங்க. உம்முடைய பதவியில் ஒவ்வொரு குடும்பத்தை அர்ப்பணிக்கிறோம். அதிகாலை வேளையிலே துதிக்கிற துதியோட எளிமைகளுக்கு கிருபை தாங்க. அதிகாலை வேளையிலே உம்முடைய பாதப்படியிலே கண் விழிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. மீதியான வேலை நீங்கள் பொறுப்பெடுத்துவிடுங்க. அதிகாலை வேளையிலே எங்களை எழுப்பி விடுங்க. உம்முடைய பாதப்படியிலே எங்கள் எல்லாருடைய ஆவி ஆத்தும சரீரம் சிந்தனை நினைவு எல்லாவற்றையும் உம்முடைய ஜீவனுக்குள்ளே சாஷ்டாங்கமாக அர்ப்பணிக்கிறோம். துதிகன மகிமெல்லாம் உம் ஒருவருக்கே செலுத்திறோம். இயேசு கிறிஸ்து மூலமா கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமேன். கர்த்தரா இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு இருப்பதாக, ஆமேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நிறைய குடும்பத்திலே இந்த யூடியூப்ல இணைந்திருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு தெரிந்த மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் தேவனுடைய நாமத்தை அறிந்து கொள்ள இது ஏதுவாக இருக்கும். எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் நேரடியாக தொடர்பு கொள்ள 9444205051 என்ற நம்பரில் நேரடியாக தொடர்பு கொள்ளவும். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமீன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.